சென்னையில் விஜயின் விருது கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு மொபைல்கள் எடுத்து செல்ல அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பெற்றோர் ஒருவர் அனுமதியை மீறி மொபைல் போன் எடுத்து சென்றதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளையும் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். வெங்கட்ரமணன், என்ன நடந்தது, முழு விவரங்கள். வணக்கம் அம்ரிஷ். தளபதி விஜய் கல்வி விருது வழங்கும் விழா 2024 இரண்டாம் கட்ட நிகழ்வானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அவர்களது பெற்றோர்கள் இந்த விழா நடைபெறும் அரங்கத்திற்கு உள்ளே செல்போன் எடுத்து செல்ல தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முதற்கட்டமாக நடந்த நிகழ்விலும் செல்போன் என்பது தடை செய்யப்பட்டிருந்தது. இன்றைய நிகழ்வும் உள்ளே அரங்கத்திற்கு உள்ளே வரக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் பெற்றோர்களுக்கு செல்போன் என்பது அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று இந்த விழாவில் பங்கேற்க வந்த மாணவியின் பெற்றோர் ஒருவர், தான் ஒரு அரசு ஊழியர், குறிப்பாக மனிதவள மேம்பாட்டு பணிபுரிந்து வருவதாகவும், தனக்கு செல்போனால் இருந்தால் மட்டுமே என்னால் பணி செய்ய முடியும் என அங்க இருக்கக்கூடிய பவுன்சர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதற்கு பவுன்சர்கள், உங்களுக்கு உள்ளே செல்போன் எடுத்து செல்ல அனுமதி இல்லை என அவர் கூறியிருக்கின்றார். உடனே அந்த பெற்றோர் பவுன்சரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அரங்கத்திற்கு வெளியே சிறிது நேரம் பரபரப்பு என்பது ஏற்பட்டது. நீங்கள் என்னை செல்போன் உள்ளே எடுத்து செல்ல அனுமதிக்கவில்லை என்றால் இந்த விழாவை நான் புறக்கணித்து வெளியேறுவதாக அந்த பெற்றோர் கூறியதை அடுத்து அவர் ஒருவருக்கு மட்டும் இந்த அரங்கத்திற்கு உள்ளே செல்போன் எடுத்து செல்ல தற்பொழுது அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பெற்றோர் ஒருவர் பவுன்சரிடையே வெளியே அரங்கத்திற்கு வெளியே வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் சிறிது நேரம் அந்த இடத்துல பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக மற்ற பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் செல்போன் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில தான் ஒரு மனிதவள மேம்பாட்டுத் துறையில் பணியாற்றி வருவதாகவும், தனக்கு செல்போனில் அதிக வேலை இருப்பதாகவும் கூறிய பவுன்சரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் குறிப்பாக வரக்கூடிய பெற்றோர்களிடம் நீங்கள் இப்படிதான் அநாகரிகமாக நடந்து கொள்வீர்களா எனவும், அந்த பெற்றோர் பவுன்சரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் அந்த வெளியே அரங்கத்திற்கு வெளியே பரபரப்பு ஏற்பட்டது. தற்பொழுது அவர் ஒருவருக்கு மட்டும் அரங்கத்துக்கு உள்ளே செல்போன் எடுத்து செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விழாவானது இன்னும் சட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரங்கத்துக்கு வெளியே நடைபெற்ற இந்த சம்பவம் சிறிது நேரம் அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.